ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா வரவில்லை, ஸ்கூல்ல வெயிட் பண்ண மாட்டியா? உங்களுக்கு ஒரு பேர் அது சூரி. ஆமா, ஆனா உங்களுக்கு ஒரு இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா சார், சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா, என் உண்மையான பேர் வந்து, இது எனக்கு மூணாவது பேர், சூரிங்கிறது உண்மையான பேர். ராம் லட்சுமணன், நாங்கள் ட்யூன்ஸ், நான் என் தம்பியும். ஆமாம், ராம லட்சுமணன் தலைவரோட பயங்கரமான ஒரு ரசிகை. நான் வந்து எங்கள் ஊரில் ரசிகர் மன்றம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 91 தளபதி படம் வந்திருக்கு, விடுந்த தீபாவளி. ஸோ முதல் நாள் வந்து எப்பயுமே கிராமத்தில் அந்த துணிமணிலாம் வந்து எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்தாந்து கொடுத்துருவாங்க, எல்லாரும் போட்டு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வந்து ரஜினி சார் ஃபோட்டோ வச்சு இஸ்திரியில் அயன் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க தலைவரோட ஃபோட்டோ வந்து அதில் இருக்கும். அப்படி இருக்கப்ப இப்போ என் ஃபோட்டோவில் வச்சு இது பண்ணணும். அதை வாங்கிக்கிட்டு நைட் டு நைட் அப்படி அந்த ஈவினிங்கே சைக்கிள் எடுத்துட்டு டவுனுக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு விடுந்த தீபாவளி அவ்வளோ பிஸியாக இருக்கு அந்த தேய்க்கிறவங்க. நானும் உட்காந்து தேய்க்க, அண்ணே 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 ஒரே ஒரு அமுக்குண்ணே அண்ணனே இங்கே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விடுங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே. ஏ இருப்பா இருப்பேன் உட்காந்துட்டேக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு, கடைசிக்கு தேய்ச்சி கொடுக்கல அவர். ஆனால் லேட் ஆயிடுச்சு, கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு காலையில் 4 மணிக்குள்ள கிராமத்தை எல்லாத்தையும் குளிச்சிடணும். 4 மணிக்கு குளிச்சு குளிச்சு எல்லா சாமியை கும்பிட்டு எங்கள் அம்மா சட்டை எல்லாத்தையும் போடுங்கண்ணான்ட்டாங்க. 4:30 மணிக்கெலாம் சட்டை எடுத்து போடுறது எனக்கு மனசே இல்லை, தலைவர் போட்ட இல்லையேன்ட்டு. சரி ரைட்டு, என்ன அது, அவ இஸ்திரி பண்ணுறவன் சட்டையை விரித்து போட்டை வச்சு தண்ணி துவச்சு போட்டை வச்சு தேய்க்கிறேன். அப்போ அதுக்கு தேவை ஹீட்டு தானே தேவை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டு போய் ரூமுக்குள்ளே போயிட்டு பெட்ஷீட்டை விரித்து சட்டையை விரித்து தலைவர் போட்டை வாழ் மேலே வச்சு இது சில்வர் பாத்திரம்ல டிஃபன் பாக்ஸ் அதுல புள்ள நெருப்பு எங்க அம்மா கிட்ட பணியாரம் சொட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அந்த கீழே நெருப்ப புள்ள அள்ளி கொண்டு போய் மேல துணியை வச்சு அப்படியே தண்ணியை துவச்சு மேல வச்சு ஒரு இழு இழுத்தான் தலைவர் போட்டவ காணா பார்த்து இங்க ஒட்டிருச்சு. எல்லாமே சட்டையோட வந்துருச்சு, இந்த சட்டை இவ்வளவு இங்க வந்துருச்சு. போச்ச கொல்ல போகுது அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை சுருட்டி வச்சுக்கிட்டு நெருப்பை கொண்டு வந்து போட்டு இப்படி உட்காந்துருக்கேன். வாங்கட சாப்பிட்டுக்குமே சாமிக்குமே கும்பிடுங்கடான்றது. நான் கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ என்ன இப்போ மாதிரி பம்மிக்கிட்டே தெரியல என்னடா என்னன்னு. ஒன்றுமே ஒன்று இந்த கும்பல் சட்டையை போட்டு இப்படியே திங்குது என்னடான்ட்டுச்சு. இந்த கிராமத்தில் 4 வார்த்தை வர அதுங்க சொல்ல முடியாது. இப்படி கூடாது புது சட்டையை கோடு துணியை பொசிக்கிட்டானே இவனை அப்படின்னு எடுத்து வச்சு வழக்கமாற 4:30 மணிக்கு ஒட்டா ஓட்ட தெரு தெருவா வரட்டு அப்படியே ஓடின வந்த வீட்டுக்கு வந்த பயன்ட்டு அப்படியே உட்காந்துக்கு நேராக 91 சரஸ்வதி தேட்டருக்கு போயிட்டு விடுந்த தீபாவளி இந்த ஓட்டதோட போயிட்டு நேராக போய் அங்கே இருந்து அங்கே ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்க்குறேன். எனக்கு உள்ள போய் உட்காந்தா ஆரம்பத்துல இருந்து ரஜினி சாரை யாரு கை நீட்டு பேசினாலும் சண்டை தான். கை நீட்டக்கூடாது, அவருமே எதிர்த்துட்டு பேசக்கூடாது, சத்தம் பின்னி எடுக்கிறேன். ஒரு ஸ்டேஜ் அப்படி தேட்டருக்கு கட்டுப்பாயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 4 ரோல டென்ஷன் ஆயிடுவாங்க. திடீர்னு பார்த்து அந்த கதவு திறந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் நேராக உள்ளே வந்தாங்க. பின்னாடி போலீஸ் வந்துச்சு. அந்த அங்கதான் சார் இங்கதான் சார் கத்துனாங்க. அப்படியே இருந்துக்கிட்டேன். டேய் ஒழுங்கா சொல்லுங்க, எவனா கத்துனவன் எவனா கத்துனவன் அப்படியே இருந்துகிட்டேன். அப்படியே இருந்தது. அரவிந்த் சாமி சார் பா திருப்பூர் கத்து கத்துறது யார பார்த்து திருப்பூர் திருப்பா உள்ள வந்து அப்படியே கொத்தன்னு திருப்பிட்டாங்க. ஒன்னே இப்படி வேண்டாம், தேட்டில் வேற எவனும் படம் பார்க்கறது இல்ல. இப்படி அடக்கிறது கூட வந்து எவன ஒரு 2-3 பேர் அப்படியே கொண்டு வெளில விட்டாங்க. சரி படம் பார்த்து வீட்டுக்கு பார்த்து போனோன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன் சார் போனேன். நம்ம பேர் சூர்யா, தலைவர் பேர் சூர்யா, என் பேர் சூர்யா. வீட்டுக்கு போய் எங்கடா போனோம் படத்துக்கு போகணுமே. மறுநாள் இருந்து எங்கள் அம்மா ராமன் கூப்பிடாது, என் பேர் ராமன். எங்கள் அம்மா சாமின்னு கூப்பிடும், ஏன்னா எங்கள் ஐயா பேர் அந்த வரனால மாமனார் பேரை கூப்பிட மாட்டாங்க. சாமி சாமி இல்லை சூர்யா. யாரு சூர்யாம்மா? என் பேர் இனிமேல் சூர்யான்னு கூப்பிடணும். ஏற்றா அவனை எங்கே வந்து நாங்கள் பெற்ற பேர் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே சென்னைக்கு வந்து மேடம். சென்னைக்கு வந்தப்ப சென்னையில் சூர்யாச்சனை கூப்பிட்டு அப்போ சூரியன் ஆச்சு. நான் இந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாம் வேலை செஞ்சேன். அப்போ சூர்யாண்டி போய் சூரியன் வந்து இப்போ சூரிய தான் இல்லை கெஜெட்டில் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நடிகர் நானுக்கு அப்போ எப்படா தலைவர் படத்தில் நடிச்சாகணும், அது நம்ம சன்டி மூலமாக சிவாசன் மூலமாக அமைஞ்சிச்சு. இப்போ ஓகே. அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட பண்ணு முடிச்சுட்றேன், முதல்ல லைஃப்பில் தலைவர் கூடவே நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நைட்டு கிளம்பி பண்ணிட்டேன். போனால் ரூம் ஹோட்டல் ரூம் போட்டிருக்காங்க ஹைதராபாத்தில். சுரேஷனை சொல்கிறார் சார் பக்கத்தில் 701 எனக்கு உங்கள் ரூம் பக்கத்தில் பக்கத்தில் தலைவர் ரூம் சார். இந்த ரூமா? இதுதான் தலைவர் ரூமா? பேர் நானா அப்படின்ட்டு நைட்டு படுத்திருக்கேன் சார். படுத்திருக்கேன், 2 ரூம் ஒரே ரூம் தானே, ஒரு காம்பவுண்ட் தானே. படுத்துருக்கேன் வீட்டில் பேசிட்டேன். 1 அடி தான் கேப்பு தலைவர் பின்னாடி படுத்திருக்காரு. 2 பேரும் தான் படுத்திருக்கோம். அவர் அங்கே படுத்திருக்காங்க, அங்கே படுத்திருக்கோம். 1 அடி தான் கேப்பு. ஆமாம், இவ்வளோ அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷம். மறுநாள் காலையில் இருக்கு தலைவர் இறங்கினார். இறங்கினார் தான் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டார், அப்படின்ட்டு இங்கே வந்துட்டார், இங்கே கடந்து போயிட்டார். போன நேரம் சாரை போய் பார்த்தார் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். நாம எப்படின்னாரு சார் பார்த்தார். சார் சூரி சார், வாங்க வணக்கம் வணக்கம். நல்லா நல்லா நல்லா
நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாத்தியும் பாத்தியும் உங்க படங்களை பாத்தியா நல்லா இருக்கு சிவகார்த்தியன் உங்களுடைய காம்பினேஷன் குட் குட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டைம் சென்ஸ் நல்லா இருக்கு உங்களது குட் நல்லா இருக்கு வீட்டில் நல்லா இருக்காங்களா சார் நான் சந்தோஷம் சார் சார் ஓகே 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 இப்படி பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் இந்த மனுஷனை பார்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ தவம் கடந்திருப்பான் இப்படி வந்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு ஆனால் அவர் பழகிற விதத்தை பார்த்தா அப்படியே உள்ட்டாங்க இப்போ சாருங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ கீழே இறங்கி பழக முடியுமா அப்படின்றது ஷூட்டிங்ஸ் போயிட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல சொல்லிட்டார் சார்கிட்டே உங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பான் அந்த தம்பி அவரோட சிவா காம்பினேஷன் உங்கள் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செட்டில் முடிஞ்சு முடிச்சு கிளம்புறப்ப மேனேஜர்கிட்ட கேட்டேன் ஆனால் எந்த பிளேட்டுன்னு தலைவரே சீக்கிரம் போங்க உங்கள் பிளேட்டில் தலைவர் வராரு அப்படியாச்சு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஓகேங்க சீட் எங்கன்னு உங்கள் சீட்டும் தலைவர் பக்கத்தில் அப்படின்னாங்க அண்ணா என்னென்ன சொல்கிறீங்கன்னு இல்லை இல்லை அண்ணன் இல்லைண்ணே வேண்டாம்னு கொஞ்சம் பின்னாடி பண்ணு தலைவருக்கு தெரியும் தலைவர் தான் சொல்லிட்டாரு உங்கள் பக்கத்தில் போட சொல்லிட்டாரு அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ஏறி உட்காந்த சார் வணக்கம் சார் இப்படியே பார்த்துக்கிட்டே வருங்க இடம் வந்து சார் கேட்டார் ஓகே ஓகே உங்களுக்கு ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேண்ணா நான் அவர் கேட்டாருங்க சார் நடிக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கேண்ணா அப்படின்னு சார் 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 என்ன சார் அந்த காமெடி சீன் எடுக்கிறப்ப மட்டும் எங்கேருந்து அந்த ரஜினி சாருக்கு வருவார் ஒரு 100 ரஜினி சார் எக்ஸ்ட்ரா சேர்ந்தா எப்படி இருக்கும் இல்லைங்க சார் மயங்கரம் அப்படியே தெரியுது பேசுறதுல